ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட மாணவர்களால் முதலாம் ஆண்டு மாணவர்களை பல்கலைக்கழக வளாகத்துக்கு வருமாறு கடந்த 5ஆம் தேதி இரவு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது கடுமையான பகடிவதை மேற்கொள்ளப்பட்டதாக முதலாம் ஆண்டு மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். மறுநாள் 6ஆம் தேதி காலை முதலாம் ஆண்டு மாணவர்களை படிக்கட்டுகளின் கீழே இருக்கச் செய்து சிரேஷ்ட மாணவர்கள் டிராக்டர் வண்டியின் டயர்களை மேலிருந்து தள்ளியுள்ளனர். கீழ் நோக்கி வந்த டயர் ஒன்று பசிந்து ஹிருஷானின் தலையில் வீழ்ந்துள்ளது. இதனால் தலையில் குறித்த மாணவருக்கு இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளது. அதன் பின்னர் உடனடியாக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பசுந்துவின் மண்டை ஓட்டின் எலும்பு முறிவடைந்து மூளை சேதமாகியுள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ச்சியாக 7 மணித்தியாலங்கள் அவருக்கு அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை அவர் சுயநினைவுக்கு திரும்பவில்லை என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.